வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் உற்சாகமான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 17 மற்றும் ஏப்ரல் மாதம் 18 இரண்டு நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். எனவே மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் பகுதிக்கு சரியான முறையில் பதிலளிக்க எங்களுடைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பில் குரூப் 4 தேர்விற்கான புதிய பயிற்சி வகுப்புகள் தொடங்க இருக்கிறது. அதனால் மாணவர்கள், குரூப் 4 தேர்விற்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சி வகுப்புகளில் கலந்துக்கோங்க. முழுவதும் அரசு அதிகாரிகளை கொண்டு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரே நிறுவனம் நம்முடைய செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க தான் இங்கே நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வெற்றி கூட்டணியில் இணைந்து நீங்களும் அரசு பணியை பெறுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க, ஏப்ரல் 17 நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலக ஹீமோஃபோலியா தினம். ஓகேங்களா? உலக ஹீமோஃபோலியா தினம். ஸோ இந்த ஹீமோஃபோலியா தினம் அப்படிங்கிறது 1989 கடைபிடிக்கப்பட்டு வருது. ஓகேங்களா? 1989 கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள், 2022 ஹீமோஃபோலியா தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, அக்சஸ் ஃபார் ஆல், அதாவது அனைவருக்கும் அணுகல் கூட்டாண்மை. ஓகேங்களா? அக்சஸ் ஃபார் ஆல், அனைவருக்கும் அணுகல் கூட்டாண்மை அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள். ஸோ மறக்காமல் ஞாபகம், உலக ஹீமோஃபோலியா தினம் ஏப்ரல் 17 கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காங்க. என்ன புக் அப்படின்னா, தமிழ் நெடுஞ்சாலை அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகம். ஓகேவா? ஸோ புத்தகத்துடைய பேரே அதுதான், தமிழ் நெடுஞ்சாலை. இந்த தமிழ் நெடுஞ்சாலை அப்படிங்கிற புத்தகம் யார் எழுதியிருக்க, ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர் பாலகிருஷ்ணன். ஓகேங்களா? ஆர் பாலகிருஷ்ணன். ஸோ வந்து இவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரி இல்லையா? ஸோ நம்ம பள்ளி புத்தகத்தில் கூட இவரை பற்றி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். ஸோ இந்த ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான் இந்த தமிழ் நெடுஞ்சாலை அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காங்க. அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, கைவினை பொருட்கள் கண்காட்சி. கைவினை பொருட்கள் கண்காட்சி, இது வந்து பார்த்திங்கன்னா 40th கைவினை பொருட்கள் கண்காட்சி அப்படிம்பாங்க. 40th. ஓகேங்களா? 40th கைவினை பொருட்கள் கண்காட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மும்பையில் நடக்குதுங்க. ஓகேவா? ஸோ 40th கைவினை பொருட்கள் கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால், மும்பை. இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அனுராக் தாக்கூர் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? ஸோ அனுராக் தாக்கூர் அப்படிங்கிறவர் தான் தொடங்கி வச்சுருப்பார் இந்த கண்காட்சி. எதற்கானது அப்படின்னா, சுதேசி தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவதற்காக. ஓகேங்களா? சுதேசி தயாரிப்புகளை விளம்பரப்படுத்த ஊக்குவிப்பதற்காக இந்த கண்காட்சி, 40th கைவினை பொருட்கள் கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா, மும்பையில் நடைபெறுது. ஓகேங்களா? ரைட். அதுக்கடுத்த முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய புதிய வகை கொரோனா தடுப்பூசி. ஓகேங்களா? அதாவது இப்போ நம்ம தடுப்பூசிகள் அப்படின்னாலே அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த வகையில் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய கோவிட் தடுப்பூசி ஒன்று தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த தடுப்பூசியோட பேர் என்ன அப்படின்னா, மைன் வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி. ஓகேங்களா? ஸோ மைன் வேக்ஸ் அதுதான் அதோடைய பேர். ஸோ இந்த மைன் வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தடுப்பூசி 37°C. ஓகேங்களா? 37°C பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நான்கு வாரம் வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. 37°C 4 வரைக்கும் நீடிச்சிருக்கு. அதுவே 100°C வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், 90 வரைக்கும் அந்த தடுப்பூசி அந்த வெப்பத்தை தாங்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதிக அளவு 90° வரைக்குமே, 100°C நம்ம 90 வரைக்கும் அதை வெளியிலேயே வச்சுருக்கலாம் அந்த தடுப்பூசியை. ஓகே, ரைட்டுங்களா? ஸோ அப்போ அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய புதிய வகை கொரோனா தடுப்பூசி எது அப்படின்னு கேட்டால், மைன் வேக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து, இந்தியாவில் கொரோனாவால் ஏழ்மை அப்படிங்கிறது கொரோனாவால்னு வராது, ரைட்? இந்தியாவில் கடந்த 8-9 ஏழ்மை அப்படிங்கிறது 10.2% குறைந்திருக்கிறது. ஓகேவா? கொரோனாவுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் ஏழ்மை அப்படிங்கிறது 10.2% குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உலக வங்கி தெரிவித்த அறிக்கையில் சொல்லியிருப்பாங்க. அதாவது 2011
5% இருந்த ஏழ்மை 2019 பார்த்தீங்க அப்படின்னா 10.2% குறைஞ்சிருக்கும். அப்போ 22 எங்கே இருக்குது, 10.5 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இவ்வளோ சதவீதம் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஏழ்மை விகிதம் குறைந்திருக்கிறது. ஓகேங்களா? இதை யார் வெளியிட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது 1945 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தலைமையிடம் எங்கன்னா வாஷிங்டனில் இருக்கும். ஸோ இதோடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா டேவிட் மால்பாஸ் இல்லையா, டேவிட் மால்பாஸ். ஸோ மொத்தமாக ஞாபகம் வச்சுக்குவோம், ரைட்? ஸோ அப்போ இந்தியாவில் ஏழ்மை அப்படிங்கிறது 10.2% குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உலக வங்கி தெரிவிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், மா அரங்கநாதன் இலக்கிய விருது. ஓகேங்களா? இது ஆ அப்படின்னு ஞாபகம், மா அரங்கநாதன் இலக்கிய விருது. இந்த ஆண்டு இரண்டு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கும், ஒருத்தர் ரெண்டு அப்படின்னும். ஃபஸ்ட்டு ஆள் யார் அப்படின்னா குடவாயில் பாலசுப்ரமணியம். ஓகேங்களா? எழுத்தாளர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவருக்கும், ரெண்டாவது டிராஸ்கி மருது, ஓவியரான டிராஸ்கி மருது அப்படிங்கிறவருக்கும் வழங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? 2022 மா அரங்கநாதன் இலக்கிய விருது குடவாயில் பாலசுப்ரமணியம் எழுத்தாளருக்கும் டிராஸ்கி மருது அப்படிங்கிறவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அடுத்தது இரவின் நிழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படம் பார்த்திபன் இயக்கியிருக்கிறார். இரவின் நிழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படம் இதோடய இயக்குனர் யார் அப்படின்னா ரா பார்த்திபன். ஓகேங்களா? ஸோ இந்த திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில், அதாவது ஒரே ஷாட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லி ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸும் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரே சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட முழு நீள திரைப்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவின் நிழல், பார்த்திபன் தான் அதோடைய டைரக்டர். ஆசிய சாதனை புத்தகத்திலும் இந்திய சாதனை புத்தகத்திலும் இந்த திரைப்படம் இடம்பெற்றிருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னம்னா தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப். தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் இது வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்றிருக்கும் இந்த போட்டி. இதில் வந்து ஹரியானா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கும், தமிழ்நாடு இரண்டாவது இடம் பெற்றிருக்கும். ஸோ மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற தேசிய சீனியர் ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஹரியானா சாம்பியன் பட்டம் தமிழ்நாடு இரண்டாம் இடம் பிடித்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து 18 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி, 18 பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னா பொள்ளாச்சியில் நடைபெறுகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி தமிழகத்தின் பொள்ளாச்சியில் நடைபெற இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த முக்கியமானது 2022 நீர்வழி பாதைகள் மாநாடு. 2022 ஆண்டிற்கான நீர்வழி பாதைகள் மாநாடு எங்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திப்ருகர் அப்படிங்கிற இடத்துல நடைபெறும். அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திப்ருகர் அப்படிங்கிற இடத்துல 2022 ஆண்டிற்கான நீர்வழி பாதைகள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த திப்ருகருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா டி சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேயிலை நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா இந்த திப்ருகர். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னம்னா தான்சானியா நாட்டுடைய முதல் பெண் அதிபர், தான்சானியா நாட்டுடைய முதல் பெண் அதிபராக சாய்மா சுலுஹு அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ தான்சானியா நாட்டின் முதல் பெண் அதிபர் யார் அப்படின்னா சாய்மா சுலுஹு. ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல் பெண் இதெல்லாம் கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேட்பாங்க. முதல் அப்படிங்கிற வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க, ரைட்டா? சரி, பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ் நெடுஞ்சாலை அப்படிங்கிற புத்தகம் யார் எழுதியிருக்கா, ஆர் பாலகிருஷ்ணன். April 17 உலக ஹீமோஃபோலியா தினம், 1989 இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் அனைவருக்கும் அணுகல் கூட்டாண்மை, ஆக்சஸ் ஃபார் ஆல். கைவினைப் பொருட்கள் கண்காட்சி, 40th கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மும்பையில் அனுராக் தாக்கூர் தொடங்கி வச்சிருக்காரு. எதற்காக அப்படின்னா சுதேசி தயாரிப்புகளை விளம்பரப்படுத்த. அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய புதிய வகை கொரோனா தடுப்பூசி மைன் வேக்ஸ், 37°C 4 வாரமும் 100°C 90 நிமிடமும் இந்த தடுப்பூசி செயல்பாட்டில் இருக்கும். இந்தியாவில் ஏழ்மை அப்படிங்கிறது 10.2% குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உலக வங்கி தெரிவிச்சிருக்கும். 2022 ஆண்டிற்கான மா அரங்கநாதன் இலக்கிய விருது குடவாயில் பாலசுப்ரமணியம் எழுத்தாளர் குடவாயில் பாலசுப்ரமணியத்திற்கும் ஓவியரான டிராட்ஸ்கி மருது ரெண்டு பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கும். ஒரே டேக்கில், அதாவது சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட முழுநில திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரா பார்த்திபன் இயக்கியிருக்கக்கூடிய இரவின் நிழல். ஸோ இந்த புத்தகம், இந்த திரைப்படம் வந்து ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் இடம் பிடித்திருக்கும். தேசிய சீனியர்
சாம்பியன்ஷிப் போட்டி மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்றிருக்கும். இந்த போட்டியில் ஹரியானா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கும். தமிழ்நாடு இரண்டாம் இடம் பிடித்திருக்கும். 18 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் நடைபெறுகிறது. 2022 நீர்வழி பாதைகள் மாநாடு அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகரில் நடைபெறுது. டான்சானியா நாட்டின் முதல் பெண் அதிபராக சாய்மா சுலுஹு அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரைட். ஸோ அதற்கடுத்து 18 ஏப்ரல் 2022 பார்க்கலாமா? ஸோ முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது, இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உலக பாரம்பரிய தினம், ஓகேவா? ஸோ உலக பாரம்பரிய தினம், இங்கிலீஷில் சொல்கிறோம்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ், ஓகேங்களா? வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே, ஓகேவா? ஸோ உலக பாரம்பரிய தினம் அப்படிங்கிறது 18 ஏப்ரல் கடைபிடிக்கப்படுகிறது, ஓகேங்களா? 2022 பாரம்பரிய தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹெரிட்டேஜ் அண்ட் கிளைமேட், மரபு மற்றும் காலநிலை. 2022 உலக பாரம்பரிய தினத்துடைய கருப்பொருள் ஹெரிட்டேஜ் அண்ட் கிளைமேட். ஸோ இந்த பாரம்பரிய தினத்தை யார் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோவும் ஐகோமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனமும் இணைந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. உலக பாரம்பரிய தினம், யுனெஸ்கோவும் ஐகோமாஸ் இந்த இரண்டு நிறுவனங்கள் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஐகோமாஸ் அப்படின்னா யார், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கவுன்சில், ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் மோனமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ், இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் மோனமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ், அதுதான் ஐகோமாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் மோனமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ். ஸோ இந்த ஐகோமாஸ் அப்படிங்கிறது 1965 ஏற்படுத்தியிருப்பாங்க. தலைமையிடம் எங்கே அப்படின்னா, பாரிஸ். ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை பாரம்பரிய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்படுது மொத்தம் 40 பாரம்பரிய இடங்கள் இருக்குது, ஓகேங்களா? சரி, ஞாபகம் வச்சுக்கலாமா? உலக பாரம்பரிய தினம், 2022 கருப்பொருள் என்ன அப்படின்னா ஹெரிட்டேஜ் அண்ட் கிளைமேட், யுனெஸ்கோவும் ஐகோமாஸும் இணைந்து இந்த தினத்தை கடைபிடிக்கிறாங்க. ஐகோமாஸ் அப்படின்னா விரிவாக்கம், இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் மோனமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ், 1965 இதை ஆரம்பிக்கிறாங்க, தலைமையிடம் பாரிஸ். ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் மொத்தம் எத்தனை பாரம்பரிய தலங்கள் இருக்குது அப்படின்னா, 40 பாரம்பரிய தலங்கள் இருக்குது, ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த முக்கியமானது, இதுவுமே நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசிய கடற்கரை திருவிழா. தேசிய கடற்கரை திருவிழா 2022 எங்கே நடைபெற்றது அப்படின்னா, புதுச்சேரியில் நடைபெற்றிருக்கும். புதுவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த திருவிழாவை தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ தேசிய கடற்கரை திருவிழா 2022 நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னா, புதுச்சேரி. ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, இராணுவ தளபதிகள் மாநாடு. இராணுவ தளபதிகள் மாநாடு 2022 எங்கே நடைபெற்றது அப்படின்னா, புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கும். இராணுவ தளபதிகள் மாநாடு 2022 நடைபெற்ற இடம் புதுடெல்லி, ஓகேங்களா? ஸோ இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இராணுவ தளபதியான MM நரவனே அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பார். ஸோ இந்த மாநாட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போதே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நரவனே கூடிய விரைவில் ஓய்வு பெற இருக்கிறதுனால இராணுவத்துடைய அடுத்த புதிய தலைமை தளபதியாக மனோஜ் பாண்டே அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்படுறார். மனோஜ் பாண்டே அப்படிங்கிறவர். ஸோ இப்போ இராணுவ தளபதிகள் மாநாடு புதுடெல்லி, தற்போதைய இராணுவ தளபதி MM நரவனே விரைவில் ஓய்வு பெற உள்ளார். அந்த இடத்துக்கு யார் நியமிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா, மனோஜ் பாண்டே அப்படிங்கிறவர் நியமனம் செய்ய போகிறாங்க. ஸோ அடுத்த முக்கியமானது, 165 உயர தேசிய கொடி, 165 feet, 165 உயர தேசிய கொடி மணிப்பூர் மாநிலத்தில் மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ மணிப்பூர் மாநிலம் மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல 165 உயர தேசிய கொடி ஏற்றப்பட்டு இருக்கும். இந்த மொய்ராங் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் நேஷ்னல் ஆர்மியோட தலைமையிடம் இங்கே இருக்கும். INAவோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா, மணிப்பூர் மாநிலம் மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல இருக்கும், ஓகேவா? ஸோ INA உடைய தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா, மணிப்பூர் மொய்ராங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ அடுத்த முக்கியமானது, பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களுக்கான பிரதமரின் விருது. பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களுக்கான பிரதமரினுடைய விருது இந்த ஆண்டு எந்த விருது, எந்த திட்டத்துக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி உதான் திட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும், ஓகேவா? ஸோ உதான், பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களுக்கான பிரதமர் விருது உதான் திட்டத்திற்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ உதான் அப்படின்னா என்னென்னா, உதே தேஷ்கா ஆம் நாக்ரிக், உதே தேஷ்கா ஆம் நாக்ரிக் அப்படிங்கிறது 2016 இந்த உதான் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். உதான் திட்டத்துடைய முதல் ஃப்ளைட்டு சிம்லா டு டெல்லி வரை பயணிச்சிருக்கும், ஓகேங்களா? சிம்லா டு டெல்லி வரை பயணித்திருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னம்னா, இந்தியாவிலே இரண்டாவது பெரிய வங்கியான PNB பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து 1894 ஏப்ரல் 18 தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ பஞ்சாப் வங்கி தொடங்கப்பட்ட தினம் அப்படின்னு தான் படிச்சிருப்போம்.
ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய வங்கியாக இன்றைக்கு வளர்ந்துருக்கும். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1894. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கோடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லி. இதோட தற்பொழுதைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தற்பொழுதைய சிஇஓ யார் அப்படின்னா அதுல் குமார் கோயல். அப்துல் இல்லை, இது அதுல் குமார் கோயல். ஞாபகத்துலமா அதுல் குமார் கோயல், ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த முக்கியமானது, இந்தியாவிலேயே முதல் முறையாக, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், முதல் முறையாகன்னு வர்ற இதெல்லாம் முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக பார்வையற்றோருக்கான வானொலி அலைவரிசை, அதாவது பார்வையற்றோருக்கான எஃப்எம் ரேடியோ, எஃப்எம் ரேடியோ மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் அலைவரிசை தொடங்கியிருக்கிறாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இந்தியாவிலேயே முதல் முறையாக பார்வையற்றோருக்கான ரேடியோ ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. அந்த ரேடியோடைய பேர் என்ன அப்படின்னா ரேடியோ ஆக்ஷ், ரேடியோ ஆக்ஷ் அப்படிங்கிறது. எதற்காக இந்த சேனல் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா கொரோனா காலத்தில் கொரோனாவால் வேலை கல்வியை இழந்த பார்வையற்றவர்களுக்கு கல்வி புகட்டுவதற்காக, ஓகேவா? கொரோனா பேரிடர் காரணமாக பள்ளிக்கு செல்ல முடியாத, கல்லூரிக்கு செல்ல முடியாத, கல்வியை இழந்திருக்கக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு, அகப்பார்வையாளர்களுக்கு கல்வி வழங்குவதற்காக இந்த ரேடியோ வானொலி தொடங்கப்பட்டிருக்கும். ரேடியோ ஆக்ஷ் அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இருக்கும், ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த முக்கியமானது, 2022 ஆண்டின் சிறந்த திருநங்கை விருது, 2022 சிறந்த திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மர்லிமா அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். திருநங்கை மர்லிமா அப்படிங்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விருதை வழங்கியிருக்கும். திருநங்கை மர்லிமா அப்படிங்கிறவங்களுக்கு 2022 ஆண்டின் சிறந்த திருநங்கை விருது வழங்கப்பட்டிருக்கும். யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மர்லிமா அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த மர்லிமா அப்படிங்கிறவங்க, ஓகேங்களா? ரைட். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், டேவிஸ் கோப்பை நீச்சல் போட்டி, டேவிஸ் கோப்பை நீச்சல் 2022 எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டில் கோபன் கேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்தில் நடைபெற்றிருக்கும். ஸோ டென்மார்க்கின் கோபன் ஹேகன் நகரில் நடைபெற்ற டேவிஸ் கோப்பை நீச்சல் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த சாஜன் பிரகாஷ் அப்படிங்கிறவர் சாம்பியன் பட்டம் வென்றிருப்பார். சாஜன் பிரகாஷ் அப்படிங்கிறவர் சாம்பியன் பட்டம் வென்றிருப்பார். இதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த வேதாந்த் மாதவன் அப்படிங்கிறவர் ஒரு இடத்துல சில்வரும், ஒரு போட்டியில் சில்வரும், ஒரு போட்டியில் தங்கமும் வென்றிருப்பாங்க. வேதாந்த் மாதவன், நடிகர் மாதவன் இருக்கார் இல்லையா, அவருடைய பையன் வேதாந்த் மாதவன். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் வெள்ளி பதக்கமும், 200 மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்றிருப்பார், ஓகேங்களா? ஸோ அப்போ டேவிஸ் கோப்பை நீச்சல் போட்டி 2022 எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் கோபன் ஹேகன் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றிருக்கும். இதில் இந்தியாவை சேர்ந்த ஷாஜன் பிரகாஷ் அப்படிங்கிறவர் சாம்பியன் பட்டம் வென்றிருப்பார். ஸோ April 18 ஒரு ஃபாஸ்ட் வைஸ் பார்த்துருவோம். உலக பாரம்பரிய தினம் அப்படிங்கிறது யுனெஸ்கோவாலையும் ஐகோமாஸ் அப்படிங்கிற நிறுவனங்கள் சேர்ந்து தொடங்குது. 2022 ஆண்டிற்கான பாரம்பரிய தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா மரபு மற்றும் காலநிலை, ஹெரிட்டேஜ் அண்ட் கிளைமேட். ஸோ யுனெஸ்கோ பற்றி நம்ம நிறைய படிச்சிருப்போம். யுனைடட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஸோ ஐகோமாஸ் அப்படிங்கிறது விரிவாக்கம் என்னென்னா இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் மோனமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ். ஸோ இந்த ஐகோமாஸ் அப்படிங்கிறது 1965 யுனெஸ்கோ 45 ஏற்படுத்துவாங்க. ஸோ ஐகோமாஸ் அப்படிங்கிறது 1965 ஏற்படுத்துகிறாங்க. அதோட தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா பாரிஸில் இருக்கும். இதுவரைக்கும் இந்தியாவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய தலங்கள் எத்தனை அப்படின்னா 40 இடங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா கடற்கரை திருவிழா, தேசிய கடற்கரை திருவிழா புதுச்சேரியில் நடைபெற்றிருக்கும். ஸோ இந்த திருவிழாவை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து இராணுவ தளபதிகள் மாநாடு 2022 எங்கே நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி. இந்த மாநாட்டில் எம்எம் நரவனே அப்படிங்கிறவர் தலைமை தாங்கியிருப்பார். தற்போதைய இராணுவ தளபதி எம்எம் நரவனே தலைமை தாங்கியிருப்பார். புதிய தளபதியாக மனோஜ் பாண்டே அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். புதிய இராணுவ தளபதியாக மனோஜ் பாண்டே நியமனம். 165 உயர தேசிய கொடி மணிப்பூர் மாநிலம் மொய்ராங் அப்படிங்கிற இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த மொய்ராங் அப்படிங்கிறது தான் இந்தியன் நேஷனல் ஆர்மியுடைய தலைமையிடமாக இருக்கும். பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கும் நிறுவனங்களுக்கான பிரதமர் விருது உதான் திட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. உதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உதே தேஷ்கா ஆம் நாரிக். ஸோ 2016 உதான் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும். இதோடைய ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு சிம்லா டு டெல்லி வரை பயணிச்சிருக்கும். இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய வங்கி அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ 1894 தொடங்கியிருப்பாங்க. தலைமையிடம் புதுடெல்லி. அதுல் குமார் கோயல் அப்படிங்கிறவர் வந்து பிரசன்ட் சிஓவாக இருப்பார். ஸோ இந்தியாவில் முதல் முறையாக பார்வையற்றோருக்கான வானொலி அலைவரிசை
மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் தொடங்கியிருக்காங்க. ரேடியோ ஆக்ஷ் அப்படிங்கிற பேரில். ஸோ கொரோனா காலத்தில் கல்வியை இழந்த பார்வையற்றோருக்கு கல்வி புகட்டுவதற்காக இந்த அலைவரிசை தொடங்கப்பட்டிருக்கும். 2022 சிறந்த திருநங்கை விருது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மர்லிமா என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கும். தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் அந்த விருதை வழங்கியிருப்பார். டேவிஸ் கோப்பை நீச்சல் போட்டி 2022 டென்மார்க் நாட்டுடைய கோபன் ஹேகன் அப்படிங்கிற நகரில் நடைபெற்றிருக்கும். அதில் இந்தியாவை சேர்ந்த சாஜன் பிரகாஷ் அப்படிங்கிற சாம்பியன் பட்டம் வென்றிருப்பார். வேதாந்த் மாதவன் 1500 மீட்டர் ஃப்ரீஸ்டைல் பிரிவில் வெள்ளி பதக்கமும் 200 மீட்டர் பட்டர்ஃப்ளை பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்றிருப்பாங்க. ஸோ April 17-18 இதுதான், கையோடு நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. April 19-20 கூடிய சீக்கிரம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். வெற்றி பெறும் வரை விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக இந்த 2022 ஆண்டிற்குள் நீங்கள் அரசு பணியில் அமர எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.